காணொளி வகுப்பில் பார்க்க இருப்பது இயல் மூன்று பாஞ்சை வளம் என்ற செய்யுள் பகுதியும் அதனுடன் தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் தேவர் என்ற தலைப்பில் அமைந்த உரைநடை பகுதியும் பார்ப்போம் குழந்தைகளே நாம் கவிதை பேழையில் உள்ள பாஞ்சைவளம் பகுதியை முதலில் பார்ப்போம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போரிட்ட பாளையக்கார மன்னர் ஆவார் இவர் பொம்மு நாயக்கர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் நடந்த போரில் ஆங்கிலேய ஆலன் துறை கட்டபொம்மனால் தோற்கடிக்கப்பட்டார் இவர் ஆங்கிலேயருக்கு மறுபடியும் வந்து இவர் மேலே ரொம்ப கோபமாக இருந்தாங்க அதனால் இவர் கொஞ்ச நாள் வந்து தலைமறைவாக இருந்தார் அந்த தலைமறைவாக இருந்த கட்டபொம்மனை அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் அவரை சூழ்ச்சியால் கைது செய்து அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்பதில் கயத்தாறு என்ற பகுதியில் அவரை தூக்கிலிட்டனர் அவருடைய பொன்னுடல் மறைந்து விட்டாலும் அவருடைய புகழ் என்றுமே மறையாது அவர் ஆட்சி செய்து வந்த பாஞ்சாலங்குறிச்சியின் சிறப்பை நாம் இப்பாட பகுதியில் பார்ப்போம் மாணவர்களே நாம் இப்பொழுது நம் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளி கருத்துக்களை பார்ப்போம் கட்டபொம்மன் கதைப்பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன அவை பலரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன நம் பாடப்பகுதி நா வானமாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அடுத்து நுழையுமுன் பகுதியில் உள்ள கருத்துக்களை பார்ப்போம் தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன அவற்றுள் கதைப்பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடல் ஆகும் அது சமூக கதைப்பாடல் வரலாற்று கதைப்பாடல் புராண கதைப்பாடல் என பல வகைப்படும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை கூறும் கதைப்பாடலின் ஒரு பகுதியை அறிவோம் மாணவர்களே தமிழ்நாட்டில் வந்து பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன அதில் ஒன்று தான் இந்த கதைப்பாடல் இந்த கதைப்பாடல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கதை ஒன்றை பாடலாக பாடுகின்ற மரபில் அமைந்த பாடல்களை தான் நாம் என்னென்னு சொல்கிறோம் கதைப்பாடல் என்கிறோம் அதாவது ஒரு கதையை அப்படியே அந்த பாடலாக சொல்கிறாங்க உரைநடையாக சொல்லாமல் பாடல் வரியில் சொல்கிறாங்க அதைத்தான் கதைப்பாடல் என்கிறோம் இது ஒரு சமூக கதையாகவோ அல்லது வரலாற்று கதையாகவோ அல்லது புராண கதையாகவோ அந்த கதை வந்து எப்படிப்பட்ட கதையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படிப்பட்ட பாடல்களில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றைக் வரலாற்றை கூறும் கதைப்பாடலை தான் நாம் இப்போ பாடமாக பார்ப்போம் சுத்த வீரசூரன் கட்டபொம்மு துறை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன் நாட்டு வளங்களை சொல்லுகிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேளைகளா பாடலின் விளக்கம் சுத்த வீர சூரன் கட்ட துறை அதாவது குறைவில்லாத வீரனாகிய கட்டபொம்மன் சூரன் அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா வீரன் சூரன் என்பதன் பொருள் வீரன் குறைவில்லாத வீரனாகிய கட்டபொம்மன் துலங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன் அதாவது துலங்கும் அப்படின்னா அவர் இருந்து ஆட்சி செய்யும் பாஞ்சாலங்குறிச்சியின் வளங்களை கூறுகின்றேன் முதல்ல பாஞ்சாலங்குறிச்சியோட வளத்தையும் நாட்டு வளத்தை சொல்லுகிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா அதாவது பாஞ்சாலங்குறிச்சியின் வளத்தையும் அடுத்து அந்த பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டை வளத்தையும் கேளுங்கள் கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம் கோட்டைகள் அப்படின்னா அந்த நகரில் வந்து பல சுற்றுகளாக கோட்டைகள் வந்து ஒரே நேராக இல்லை சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும் அவை எப்படி இருக்குமென்றால் அந்த மதில்களால் சூழப்பட்டு மதில் நான் சுற்றுச்சுவர் அந்த மதில்களால் சூழப்பட்டு மிகவும் வலிமையாக கட்டப்பட்டு இருக்கும் இந்த பாடல் அந்த நாட்டின் வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள் அந்நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும் அவை மதில்களால் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து வீட்டில் உயர் மணி மேடைகளாம் மெத்தை வீடுகளா மதிலோடைகளாம் கூட்டுங் கதவுகள் நேர்த்திகளாம் பணம் ஒத்திச வீடும் பார் சாஸ்திகளாம் பாடலின் பொருள் வீட்டில் உயர் மணி மேடைகளாம் அதாவது வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும் மணின பாசிலாம் பெருசு பெருசாக இருக்கு அந்த மாதிரியான மணிகளால் அழகு செய்யப்பட்டு இருக்கும் மெத்தை வீடுகளா மதிலோடைகளாம் அங்கு இருக்கும் வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எப்படி இருக்கும் மாடி வீடுகளாக இருக்கும் அடுத்து பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம் அந்த வீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கதவுகள் எப்படி இருக்கும்னா மிகவும் நேர்த்தியாகவும் அதாவது யாராலுமே அந்த கதவை உடைக்க முடியாத அளவிற்கு நம்ம ஊர்லேயே போட்டுக்கிற கதவுலாம் திருட ஈஸியாக உடைச்சிட்டு வந்துடுறான் இல்லையா ஆனால் அங்கே இருந்த கதவுகள் அப்படி இல்லை ரொம்பவும் வலிமையாக இருக்கும் அடுத்து பண பொக்கிச வீடும் பால் சாஸ்திகளாம் அதாவது வீடுகள் அனைத்தும் செல்வம் நிறைந்தவையாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் பணம் இல்லைன்னு சொல்லக்கூடாத அளவுக்கு நிறைய பணங்களோட பொக்கிசமாக செல்வம் நிறைந்த வீடுகளாக இருக்கும் அப்படின்னா செல்வம் பொக்கிசம் என்பதன் பொருள் செல்வம் மீண்டும் வீடுகள்தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும் வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும் வீட்டு கதவுகள் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்தவையாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்த பாடல் அரண்மனை வாசல் அலங்காரத்தை பற்றி சொல்லியிருக்கு பாடலை பார்ப்போம் ஆசார வாசல் அலங்காரம் துறை ராசன் கட்ட பொம்மு சிங்காரம் ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீற்றிருந்தான் பாடலின் விளக்கம் ஆசார வாசல் அலங்காரம் அதாவது அந்த அரண்மனை வாயிலானது முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும் துறை ராசன் கட்டபொம்மு சிங்காரம் ராசாதி ராசன் அரண்மனையில் அதாவது அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் பாஞ்சை நாட்டரசன் குழு வீற்றிருந்தான் அந்த அரசவையில் வீற்று இருப்பான் அந்த அரண்மனை வாயிலானது முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும் அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அந்த அரசவையில் வீற்றிருந்தான் அடுத்த பாடல் விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய்க் கடை வாசல்களும் நந்த வனங்களும் சந்தன சோளையும் அங்கே நதியும் சென்னல் கமுகுகளும் பாடலின் விளக்கம் விந்தையாக தெரு வீதிகளும் அதாவது புதுமையான தெரு வீதிகளும் வீதிகள்னால் நம்ம வீட்டில் வீதியில் வரிசையாக லைனாக இருக்குதுல்ல அழகாக அந்த மாதிரி தெரு வீதிகள் வந்து ரொம்ப அழகாக புதுமையான தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் அந்த பெரும் வரப்பில் அந்த வீதிகளில் அமைந்த கடைகளும் இருக்கும் அடுத்து நந்த வனங்களும் சந்தன சோலையும் அங்கே சோலைகளும் இருக்கும் சந்தன மர சோலைகளும் இருக்கும் வெறும் பூஞ்சோலைகளும் இருக்கு சந்தன சோலைகளும் இருக்கு ஆங்கே நதியும் செந்நெல் கமுகுகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு கமுகு அப்படின்னா பாக்கு தோப்புகளும் இருக்கும் அதாவது புதுமையான தெரு வீதிகளும் பெரும் பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும் பூஞ்சோலைகளும் சந்தன மரச்சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்குத் தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்த பாடல் வாரண சாலை ஒருபுறமாம் பரி வளரும் சாலை ஒருபுறமாம் தோரண மேடை ஒருபுறமாம் தெரு சொக்கட்டான் சாரியல் புறமாம் பாடலின் விளக்கம் வாரண சாலை ஒருபுறமாம் பரி வளரும் சாலை ஒருபுறமாம் வாரணம் என்றால் யானை என்பது பொருள் பரி என்றால் குதிரை அதாவது யானை கூட்டமும் குதிரை கொட்டிலும் அந்த ஊரில் புறமாக இருக்கும் அடுத்து தோரண மேடை ஒரு புறமாம் தெரு சொக்கட்டான் சாரியல் ஒருபுறமா தோரணங்கள் கட்டப்பட்ட மேடை ஒருபுறமும் அடுத்தது சொக்கட்டான் அப்படின்னா தாயம் நம்மளாம் வீட்டில் தாயம் விளையாண்டோமா இல்லையா மே மாசம்லாம் என்ன விளையாண்டோம் தாயம் விளையாண்டோமா இல்லையா வீட்டில் அந்த தாயம் விளையாடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருக்கும் மாணவர்களே யானை கூட்டமும் குதிரை கொட்டிலும் ஒரு புறம் இருக்கும் தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயம் ஆடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருக்கும் அடுத்த பாடல் சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம் வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம் அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்லுகிறேன் கேளுமையா பாடலின் விளக்கம் சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம் வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம் அதாவது சோலைகளில் வந்து குயில்கள் என்ன பண்ணுமா கூவிக்கொண்டு இருக்கும் அங்குள்ள மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும் எங்கள் பாஞ்சாலங்குறிச்சி நாடானது இவ்வளவு வளமானது என்று சொல்லி விளையாடும் அடுத்து அன்பு வளரும் நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் சில விந்தைகளை நான் சொல்லுகிறேன் கேளுமையா அதாவது சோலைகளில் குயில் கூவும் மயில்கள் வந்து நாட்டின் வளத்தை கூறி விளையாடும் அன்பு வளரும் நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் நிகழும் விந்தைகளை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்த பாடல் முயலும் நாயை விரட்டிடுமா நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர்தான் குடிக்கும் பாடலின் விளக்கம் முயலும் நாயை விரட்டிடுமா நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே அதாவது வீரம் மிகுந்த நாடாகிய அந்த பாஞ்சாலங்குறிச்சியில் அங்கு வாழுகின்ற அந்த முயலானது தன்னை பிடிக்க வரும் அந்த வேட்டையை நாயை வந்து என்ன பண்ணுமா விரட்டி எதிர்த்து விரட்டி அடிச்சிருமா அடுத்து பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும் பசுவும் புளியும் ஒரே நீர்நிலையில் வந்து என்ன பண்ணுமா ரெண்டும் சேர்ந்து இணைந்து தண்ணி குடிக்குமா ஏன் பால் போன்ற அந்த நீர்நிலையில் தெளிந்த நீரோடையில் இருக்கின்ற தண்ணீரை குடிக்கும் ஏன் வந்து பசுவும் புளியும் வந்து சொல்லியிருக்காங்க புலி என்ன பண்ணும் பசுவை வந்து பார்த்தாவே வேட்டையாடி சாப்பிட்ருமா இல்லையா அப்படியெல்லாம் இல்லாமல் இரண்டு விலங்கினமும் ஒரே நீர்நிலையில் தண்ணி குடி அருந்துகின்ற அளவுக்கு ஒற்றுமையுடன் அந்த பாஞ்சாலங்குறிச்சி நாட்டில் இருக்கின்றது மனிதர்கள் மட்டும் ஒற்றுமை இல்லை விலங்குகளும் ஒற்றுமையுடன் இருக்கின்றது என்பதைத்தான் இப்பாடல் கூறுகின்றது அடுத்த பாடல் கரந்த பாலையும் குடியாது எங்கள் கட்டபொம்மு துறை பேரு சொன்னால் வரந்தருவாளே சக்க தேவி திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி பாடலின் விளக்கம் கரந்த பாலையும் காகம் குடியாது எங்கள் கட்டபொம்மு துறை பேரு சொன்னால் அதாவது அந்த பாஞ்சாலங்குறிச்சி நாட்டில் மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து மாட்டிலிருந்து பால் கறந்து கீழே வச்சிருக்காங்களே இல்லை பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பாலை கூட காகம் குடிக்காது அடுத்து வரந்தருவாளே சக்க தேவி திருவாக்கருள் செய்வாளே சக்க தேவி அந்த சக்கம்மா தேவி அவங்கள் வந்து போற்றுகின்ற வணங்குகின்ற அந்த சக்கம்மா தேவியானவள் பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாள் என்று இப்பாடலில் அந்த மன்னனின் சிறப்பையும் அங்கு இருக்கின்ற தெய்வத்தின் பெருமையும் சொல்லப்பட்டுள்ளது மாணவர்களே நாம் இதுவரையில் பாஞ்சாலங்குறிச்சியின் வளங்களாக அந்த நாட்டின் இயற்கை வளம் பற்றியும் அடுத்து கோட்டையின் சிறப்பு அங்குள்ள மாடி வீடுகளின் மகிமையும் வீட்டுக் கதவுகள் மற்றும் செல்வம் நிறைந்த வீடுகள் பற்றியும் அரண்மனை வாயில் அழகு சேர்ப்பனை பற்றியும் பார்த்தோம் பாஞ்சாலங்குறிச்சி வீதிகள் அங்குள்ள சோலைகள் அங்கு வாழும் விலங்குகளின் செயல்கள் மற்றும் திருவாக்கு கூறும் சக்கம்மாதேவியின் பெருமையும் தெரிந்து கொண்டோம் இனி இப்பாடலில் உள்ள சொல்லும் பொருளும் பற்றி அறிந்து கொள்வோம் மாணவர்களே கவனிங்க சொல்லும் பொருளும் பார்ப்போம் சூரன் சூரன் என்பதன் பொருள் வீரன் அடுத்து பொக்கிசம் பொக்கிசம் என்றால் செல்வம் அடுத்து ஜாஸ்தி ஜாஸ்தி என்றால் மிகுதி அடுத்து விஸ்தாரம் விஸ்தாரம் என்பதன் பொருள் பெரும்பரப்பு சூரன்ன வீரன் பொக்கிசம் செல்வம் ஜாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு அடுத்து வாரணம் என்பது யானை என்று பொருள் பரி என்றால் குதிரை சிங்காரம் அழகு கமுகு பாக்கு மீண்டும் வாரணம் என்றால் யானை பரி என்பது குதிரை சிங்காரம் என்றால் அழகு என்று பொருள் அடுத்து கமுகு என்பது பாக்கு என்று பொருள் அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் வினா ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது ஊர்வலத்தின் முன்னால் எது அசைந்து வந்தது வாரணம் வி ஆப்ஷன் வாரணம் அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிவிடும் நாயை எது விரட்டியது முயல் ஆ ஆப்ஷன் முயல் மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மெத்தை வீடு என்றால் மாடி வீடு இ ஆப்ஷன் மாடி வீடு அடுத்து பிரித்து எழுதுக பூட்டும் கதவுகள் எவ்வாறு பிரிப்போம் பூட்டும் கூட்டல் கதவுகள் பூட்டும் கதவுகள் அடுத்து தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை தோரண மேடை சேர்த்து எழுதுக வாசல் கூட்டல் அலங்காரம் எவ்வாறு சேர்த்து எழுதலாம் வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் அடுத்து பொருத்துக பொருத்துக கொடுக்கப்பட்டுள்ளதே அதற்கான விடையை மாணவர்களே நீங்களே கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் இதற்கான விடை பொக்கிசம் என்றால் செல்வம் ஜாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பரப்பு சிங்காரம் அழகு அடுத்து விடைகளை பார்ப்போம் பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகள் பற்றி கூறுக பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகள் பற்றி கூறுக பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைகள் பல சுற்றுகளைக் கொண்டிருக்கும் அவை மதில்களால் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும் அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியின் இயற்கை வளம் எத்தகையது பாஞ்சாலங்குறிச்சியில் பூஞ்சோலைகளும் சந்தன மரச்சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்குத்தோப்புகளும் உண்டு சோலைகளில் குயில்கள் கூவும் மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும் அடுத்து சிறுவினா பாஞ்சாலங்குறிச்சியில் வீடுகள் எவ்வாறு இருக்கும் பாஞ்சாலங்குறிச்சியில் வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும் வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும் கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்தவையாகவும் இருக்கும் அடுத்த வினா பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்துக்கு சான்றாகும் நிகழ்வுகள் பற்றி எழுதுக வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும் பசுவும் புலியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரைக் குடிக்கும் மன்னன் கட்டபொம்மனின் பெயரைச் சொன்னால் கரந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது குழந்தைகளே இந்த வினா விடைகளை உங்கள் பாட ஏட்டில் தெளிவாகவும் பிழை இல்லாமல் அழகாக எழுதி வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் தேர்வுக்கு தயாராகும் பொழுது படிப்பதற்கு எளிமையாக இருக்கும் மாணவர்களே அடுத்து உரைநடை உலகம் பகுதியில் உள்ள தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்ற பாடப்பகுதியை பார்ப்போம் குழந்தைகளே நாடு போற்றும் நன்மகன் முத்துராமலிங்க தேவரை பற்றி இப்பாடப்பகுதியில் தெரிந்து கொள்வோம் முதலில் நுழையும் முன் கருத்துக்களை பார்ப்போம் தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர் சமுதாய பணி செய்தோர் பலர் அரசியல் பணி செய்தோர் பலர் இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம் குழந்தைகளே அந்த ஒருவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேசியம் உடல் தெய்வீக உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் குழந்தைகளே முதலில் இவருடைய இளமை காலம் பற்றி தெரிந்து கொள்வோம் முத்துராமலிங்க தேவர் டிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வச் செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார் அவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர் இந்திராணி அம்மையார் இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார் முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார் இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்தபோது அவ்வூரில் பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களைப் படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார் அடுத்து தேவரின் பல்துறை ஆற்றல் முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார் சிலம்பம் குதிரை ஏற்றம் துப்பாக்கிச் சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார் முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார் குழந்தைகளே முத்துராமலிங்க தேவர் வந்து பல்துறை ஆற்றல் பெற்றிருந்தார் அதாவது தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழிகளிலுமே சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றிருந்தார் சிலம்பம் குதிரை ஏற்றம் துப்பாக்கிச் சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக இவர் விளங்கினார் அடுத்து விடுதலை போராட்டத்தில் பங்கு முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது வட இந்தியாவில் வாய்ப்பூட்டுச் சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர் அவரைப் போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார் குழந்தைகளே முத்துராமலிங்க தேவர் வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் வந்து பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் அதனால் இவருக்கு ஆங்கில அரசு என்னை தடை விதித்தது வாய்ப்பூட்டு சட்டம் அதாவது மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது அதே மாதிரி வட மாநிலத்தில் பாலகங்காதர திலகருக்கும் வாய்ப்பூட்டுச் சட்டம் விதிக்கப்பட்டிருந்தது இவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார் இவருடைய விடுதலை வேட்கையை அறிந்த கல்யாண சுந்தரனார் வந்து தேசியம் காத்த செம்மல் என்று இவரை பாராட்டியுள்ளார் தெரிந்து கொள்வோம் பகுதியை பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராசர் முன்வந்தார் நகராட்சிக்கு வரி செலுத்தியவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்னும் நிலை இருந்தது எனவே முத்துராமலிங்க தேவர் ஓர் ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராசர் பெயரில் வரி கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தார் சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோசுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார் நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர் விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார் குழந்தைகளே வங்கச்சிங்கம் என்று போட்டப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் அடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் ஏராளமான தமிழர்களை இவர் இணைத்தார் அடுத்து விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார் அடுத்து பேச்சாற்றல் தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் அவர் முதன் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் மூன்று மணி நேரம் உரையாற்றினார் அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசரும் இருந்தார் இதுபோன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார் மேலும் பல தலைவர்கள் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர் தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன் அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்துரைத்துள்ளார் முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது உதடுகளிலிருந்து அல்ல உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சைப் போல இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டினர் குழந்தைகளே கல்வி கண் திறந்த நம் காமராசரே விவேகானந்தரின் பெருமையை பற்றி தேவர் உரையாற்றும் பொழுது நான் இதுவரை இந்த மாதிரியான பேச்சை கேட்டதில்லை என்று வியந்து கூறினார் பேச்சாற்றலில் வல்லவரான அறிஞர் அண்ணாவும் இவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என்று தேவரை பாராட்டி புகழ்ந்தார் மூதறிஞர் ராஜாஜியும் இவருடைய பேச்சை பாராட்டி எழுதியுள்ளார் அடுத்து விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேச்சை போல இருந்ததாக இவருடைய பேச்சை கண்டு வட இந்திய இதழ்கள் பாராட்டின அடுத்து முத்துராமலிங்க தேவரின் தேர்தல் வெற்றிகளை பற்றி பார்ப்போம் மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்போது லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கே டி கே தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியும் பொப்புளி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி வி கிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் போட்டியின்றி வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலக் குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார் பரப்புரை அப்படின்னா மாணவர்களே ஒவ்வொரு வீடாக வந்து வாக்கு சேகரித்தல் மாணவர்களே தெரிந்து கொள்வோம் பசும் பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் முப்பதாம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தபால் தலை வெளியிடப்பட்டது மாணவர்களே அடுத்து அவருடைய குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு பற்றி அறிந்து கொள்வோம் ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது குற்ற பரம்பரை சட்டம் ஆகும் பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பன்னெண்டு கம்மா பதிமூன்று ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார் அவரது தொடர் போராட்டத்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அச்சட்டம் நீக்கப்பட்டது குழந்தைகளே மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட குற்ற பரம்பரை சட்டம் இவருடைய தொடர் போராட்டத்தினால் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த சட்டம் நீக்கப்பட்டது அடுத்து ஆலய நுழைவு போராட்டம் அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது அத்தடையை எதிர்த்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை திங்கள் எட்டாம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார் அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர் தேவர் திருச்சுளியில் இருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெறச் செய்தார் குழந்தைகளே அனைத்து தர மக்களும் ஆலயத்தின் உள்ளே சென்று இறைவனை வணங்க வழி செய்தவர் நம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆவார் அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் விவசாயிகளுக்கு தோழராகவும் இருந்துள்ளார் அதுதான் விவசாயிகள் தோழர் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார் உழுபவர்களுக்கே நிலம் என்றார் தமக்கு சொந்தமாக முப்பத்தி இரண்டரை சிற்றூர்களில் இருந்த விளை நிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தார் அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அழித்து மகிழ்ந்தார் அடுத்து கூட்டுறவு ஆள என்ற தலைப்பில் உள்ள செய்தியை பார்ப்போம் கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருள்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர் பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்கச் செய்தார் தேவர் தொழிலாளர் தலைவராகவும் இருந்துள்ளார் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூன்று தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார் மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் பா ஜீவானந்தத்துடன் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்தினார் அதற்காக ஏழு திங்கள் சிறை தண்டனை பெற்றார் உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார் பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார் குழந்தைகளே தேவர் வந்து தொழிலாளர்கள் நலத்தலைவராக திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் தொழிலாளர்களின் உரிமைக்காக பல போராட்டங்கள் நடத்தி சிறை தண்டனையும் பெற்றார் அடுத்து இவர் வந்து உழவர்களின் நலன் காக்க பெரிய அளவிலான மாநாடு நடத்தி அதில் வெற்றி பெற்றார் பெண்களுக்கு ஊதியத்துடன் அதாவது மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடி அதிலும் வெற்றி பெற்றார் முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்த செம்மல் வித்யா பாஸ்கர் பிரவசன கேசரி சன்மார்க்க சண்ட மாருதம் இந்து புத்த சமய மேதை என்றெல்லாம் சிறப்பு பெயர் பெற்றுள்ளார் அடுத்து சிறைவாசம் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டார் அடுத்து பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் தேவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆகிய ஆண்டுகளில் இரண்டு முறை பர்மா சென்றிருந்தார் பர்மாவில் புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம் தேவர் பர்மா சென்றிருந்தபோது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தனர் இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை ஏற்க மறுத்துவிட்டார் அடுத்து பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாள்கள் இருபதாயிரத்து எழுபத்தி ஐந்து சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாள்கள் நான்காயிரம் தன் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கினை சிறையில் கழித்த தியாக செம்மல் முத்துராமலிங்க தேவர் ஆவார் அடுத்து நாடு போற்றும் நன்மகன் பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர் அவர் விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாக சத்திய சீலராக முருக பக்தராக ஆன்மீக புத்திரராக தமிழ் பாடும் சித்தராக தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக நீதி வலுவா நேர்மையாளராக புலமையில் கபிலராக வலிமையில் கரிகாலனாக கொடையில் கர்ணனாக பக்தியில் பரமஹம்சராக இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார் இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாளில் இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றார் அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் டேஷ் சாயல் குடி அடுத்து முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி அடுத்து தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் டேஸ் திருவிகா தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிகா அடுத்து வினா விடை முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியார் கூறியது யாது முத்துராமலிங்க தேவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் அடுத்த வினா முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு வாய்ப்பூட்டுச் சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட காரணம் யாது விடை முத்துராமலிங்க தேவ இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் அடுத்து மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்தது சிறையிலும் அடைத்தது மேலும் வாய்ப்பூட்டுச் சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது அடுத்து முத்துராமலிங்க தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றலைப் பற்றி எழுதுக முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார் அடுத்து சிலம்பம் குதிரை ஏற்றம் துப்பாக்கிச் சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார் முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார் அடுத்து நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் கொண்ட தொடர்பு பற்றி எழுதுக வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோசுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் அடுத்து முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார் அடுத்து நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர் விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார் அடுத்த வினா தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டுகள் யாவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூன்று தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார் அடுத்து மதுரையில் இருந்த நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப ஜீவானந்தத்துடன் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்தினார் அதற்காக ஏழு திங்கள் சிறை தண்டனை பெற்றார் ஏழு திங்கள் அப்படின்னா ஏழு மாதம் சிறை தண்டனை பெற்றார் அடுத்து உழவர்களின் நலன்காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார் பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார் மாணவர்களே இந்த வினாக்களுக்கான விடைகளை உங்கள் பாட ஏட்டில் தெளிவாகவும் அழகாகவும் பிழை இல்லாமல் எழுதி வைத்து கொள்ளுங்கள் நன்றி மாணவர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்